ஜெயா டிவி நேயர்களானவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஷெஃப் சுரேஷ் சின்னசாமி. இன்றைக்கி நம்மளோட அடுப்பாங்கரை விஐபி கிச்சனில் ஒரு அருமையான டிஷ் பண்ண போகிறோம். என்னென்னு பார்க்குறீங்களா? கோழி நெய் வறுவல். இந்த கோழி நெய் வறுவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்த்து வந்துடலாம். வாங்க, கோழி நெய் வறுவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள். நறுக்கிய கோழி 350 கிராம், சோம்பு அரை தேக்கரண்டி, தக்காளி 1, உப்பு தேவைக்கேற்ப, கருவேப்பிலை தேவைக்கேற்ப, மிளகு 1 தேக்கரண்டி, காய்ந்த மிளகாய் 4, கொத்தமல்லி தேவைக்கேற்ப, வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2, குடைமிளகாய் சிறிதளவு, மரச்செக்கு கடலெண்ணெய் 25 ml, மஞ்சள் தூள் 1 தேக்கரண்டி, நெய் 3 தேக்கரண்டி, இஞ்சி பூண்டு விழுது 1 தேக்கரண்டி, மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, தனியாத்தூள் 1 தேக்கரண்டி. கோழி நெய் வறுவல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இந்த கோழி நெய் வறுவல் ஏன் இது ரொம்ப ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா, இது கன்னியாகுமரி அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்திலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது செய்முறைகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்காகவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி வாங்க, நம்மளோட சட்டியும் நல்லா சூடாகிட்டு இருக்க டைமில் நான் இந்த நெய் ஊற்றிக்கிறேன். நெய் கூடவே நான் சிறிதளவு மரச்சக்கு கடலெண்ணையும் சேர்த்துக்கிறேன். ஆனால் இதில் மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா நெய்யை வச்சு தான் இருக்கும். எப்பயுமே இந்த நெய்யில் வரும்போது சம்டைம்ஸ் பிளாக் ஆகிடும், அதனால் நம்ம இந்த மரச்சக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நமக்கு நெய்யும் நல்லா காஞ்சி வர நேரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சோம்பு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நான் இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் நம்ம சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த நெய் வறுவலுக்கு சோம்பு, இதிலே 4 காய்ந்த மிளகாயையும் நம்ம போட்டுக்கலாம். பச்சை மிளகாவை ஃபஸ்ட்டே நம்ம இதில் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 தேக்கரண்டியை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொத்து கருவேப்பிலை அப்படியே நம்ம போட்டுக்கலாம். இதில் நம்ம இந்த நறுக்கிய கோழியும் சேர்த்துக்கலாம். நான் எடுத்தது 350 கிராம் எடுத்திருக்கேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 2 பேர் நல்லா போர்ஷனாக சாப்பிட்றதுக்கு, அதாவது ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த 350 கிராம்ன்றது 2 போர்ஷன், அதாவது 180 ரூபாயிலேருந்து 200 ரூபா விற்பாங்க. ஸோ 400 ரூபாய்க்கு இந்த சிக்கனை விற்பாங்க. வதங்கி வர நேரத்தில், இந்த கோழி வதங்கி வர நேரத்துலேயே நான் தேவைக்கேற்ப உப்பை சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம். இதிலே நான் இந்த மிளகாய்த்தூளையும் சேர்த்துக்கிறேன். 1 தேக்கரண்டி சேர்த்தாலே போதும். தனியாத்தூள் 1 தேக்கரண்டி, வெங்காயம் 2 வெங்காயத்தை நறுக்கி போட்டுக்கலாம். நம்ம
அப்படி நல்லா வெந்துட்டு இருக்க நேரத்தில் ஒரு ஒரே ஒரு தக்காளியை நம்ம நல்லா நசுக்கி போட்டுக்கலாம். இதில் இந்த தக்காளி அப்படியே நம்ம நல்லா நசுக்கி இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதிலேயே சிறிதளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம், ரொம்ப கம்மியாகவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு 4 நிமிஷம் நம்ம ஏற்கனவே வதக்கி குக் பண்ணியாச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான். இந்த டிஷ்ஷே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கோழி வேகிறதுக்கு ஒரு 8 to 9 நிமிஷம் போகும். ஒரு 4 நிமிஷம் ஆனதுனால இன்னொரு 4 நிமிஷம் அப்படியே நம்ம ஸ்லோவில் ஒரு கவர் போட்டு நம்ம இதை குக் பண்ணிடலாம். ஸோ 4 நிமிஷம் நம்ம சிம்மரில் விட்டாச்சு, அழகாக வெந்துட்டு வந்துட்டுருக்கு. அதில் இருக்க தண்ணியும் அப்படியே அப்சர்வ் பண்ணி நல்லா ட்ரை ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த ஆயிலெலாம் அப்படியே வெளியில் வருது. இப்போ நல்லா அந்த மசாலா கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை கொஞ்சம் அப்படியே நம்ம ட்ரை பண்ண அந்த டேஸ்ட்டு ஃபுல்லாக அந்த கோழியில் இறங்கும். இது கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷத்துலேயே இது எல்லாமே அந்த வாட்டர் கண்டெய்னர் எல்லாமே ட்ரைன் ஆகி சூப்பரான நமக்கு அந்த வறுவல் வந்துடும். நெய் வறுவல் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த நெய்யோட ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் இந்த கோழியில். இப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொடமிளகாய், இதுக்கு நம்ம இந்த கொடமிளகாய் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த கொடமிளகாய் சேர்க்கும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் அதில் கிடைக்கும் நமக்கு. ஸோ நான் அந்த கலர் காம்பினேஷனுக்காக இந்த 2 கொடமிளகாவை எடுத்து வச்சுருக்கேன். இதை இதேமாதிரி இந்த கோழி என்ன சைஸில் கட் பண்ணிங்களோ அதேமாதிரி டைஸில் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம கோழி நல்லா வறுந்து வர நேரத்தில் நம்ம இந்த கொடமிளகாவை சேர்த்துக்கலாம். கொடமிளகாய் ரொம்ப வேகக்கூடாது, ரொம்ப வெந்துச்சுன்னா என்ன ஆகுனா ரொம்ப சாஃப்டாகிடும். சாப்பிட்றதுக்கு அந்த க்ரன்ச்சினஸ், இந்த கோழி கூட அந்த க்ரன்ச்சினஸோடு இருக்கும்போது தான் அதோட நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ கொடமிளகாவை சேர்த்துக்கிறேன். இதிலேயே நான் சிறிதளவு இந்த கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இன்னொரு ஒரே ஒரு கொத்து இந்த கருவேப்பிள்ளையும் சேர்த்துக்கிறேன். கடைசியில் இந்த மணமாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட நம்ம நெய் கோழி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக நம்ம என்ன பண்ண போனால் மிளகு மட்டும் இடித்து போட்டுக்கலாம். ஸோ கோழியும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இடித்த இந்த மிளகையும் சேர்த்துக்கலாம். அழகாக ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு அருமையான பிளேட் ப்ரெசன்டேஷன் ஒன்று செஞ்சிடலாம். கோழி நெய் வறுவல் செய்வது கூட சின்ன செய்முறை ஒன்று பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் நெய்யும் எண்ணெயும் ரெண்டும் சேர்த்து போட்டுக்கிறோம். தாளிக்கிறதுக்காக நம்ம சோம்பை சேர்த்துக்கிறோம், அதிலேயே காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வறுந்து வர நேரத்தில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். ஒரு 350 கிராம் கோழியை போட்டு நல்லா வதக்கிட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இது மூணுத்தையும் சேர்த்துக்கிட்டு அதிலேயே 2 வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறோம். தக்காளியும் நசுக்கி நல்லா போட்டுக்கிறோம். நல்லா வதங்கி வர நேரத்தில் கூடவே நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்தால் சூப்பரான சுவையான
நெய்கோழி வறுவல் ரெடி. ஸோ நம்மளோட அழகான நெய்கோழி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் மறக்காமல் இந்த சாட்டர்டே சண்டே ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் இது. இதே மாதிரி தான் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக சிறப்பான ஸ்பெஷலான ஒரு டிஷ்ஷோடு வந்து உங்களை நான் சந்திக்க போகிறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுரேஷ் சாமி. நன்றி, வணக்கம்.